எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம லா நம்பர் 16 பார்க்க போறோம். முக்கியமான ஒரு லா, த ரிசல்ட். நம்ம மேட்ச் விளையாடுறதே ரிசல்ட்டுக்காக தான், யார் ஜெயிக்கிறோம் யார் தோக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் மேட்சே விளையாடுறோம். ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிற லாவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்காம எப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லால எத்தனை சப் டாபிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம எத்தனை சப் டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லால மொத்தம் 10 சப் டாபிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 சப் டாப்பிக்கை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ வின், வின் 2-innings மேட்ச். சரிங்களா, 16.1 எ வின் 2-innings மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2-innings மேட்ச்சில் வின் அப்படின்னா என்ன, ஒரு டீம் வின் அப்படின்னு சொன்னால் அதை எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறது தான் இந்த சப் டாபிக். இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஏ டீம் ஒரு ஸ்கோர், செகண்ட் இன்னிங்ஸில் ஏ டீம் ஒரு ஸ்கோர், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஏ டீமோட டோட்டல் ரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பி டீமோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர், பி டீமோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா பி டீமோட டோட்டல் ஸ்கோர் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த டோட்டல் ஸ்கோரில் ஏ டீமோட ஸ்கோர் பெருசா பி டீமோட ஸ்கோர் பெருசா, எந்த டீமோட ஸ்கோர் பெருசாக இருக்கோ அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது 2-innings மேட்ச்சில். அடுத்து 16.2 எ வின் 1-innings மேட்ச், ஒரே ஒரு இன்னிங்ஸ் மேட்ச்சில் வின்னுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவே தெரியுங்க, எந்த டீம் அதிகமாக ரன் அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னு. கரெக்டுங்களா, லாலியுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த 16.1 சரி 16.2 சரி வின் ஆகிட்டால் நம்மளுக்கு அந்த இன்னிங்ஸ் என்னவா கன்சிடர் பண்ணணுங்க, எக்ஸாக்ட்லி கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ். ஸோ வின்னு ரிசல்ட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா, அடுத்த சப் டாப்பிங்க, இது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் லால் இதை சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எபிசோடாக இருக்கும். இப்படியும் ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நானுமே விருப்பப்படுறேன். 16.3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பையர்ஸ் அவார்டிங் எ மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக இருக்குல்ல மேட்ச் ரிசல்ட்டே, அம்பையர்ஸ் அவார்டிங் எ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அம்பையர்ஸ்க்கு பவர் இருக்குங்க. நீங்கள் மேட்ச்சில் ஒரு சில விஷயத்தை மீறிட்டீங்க அப்படின்னா அம்பையர்ஸ் வந்து ஒரு டீமை பீனலைஸ் பண்ணி பனிஷ் பண்ணி இன்னொரு டீமுக்கு மேட்சை நீங்கள் வின்னு அப்படின்னு சொல்லி அவார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் அம்பையர்ஸ்க்கு இருக்குது, அதை லால சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த 16.3. சரிங்களா, இதில் 16.3 ஃபஸ்ட்டு விஷயமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம லா நம்பர் 13.1 ஒரு விஷயம் பார்த்தோம்ல, இந்த நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரிசல்ட்டுக்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எந்த அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் பிஃபோராக சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா, அந்த அக்ரிமெண்ட் இந்த அம்பையர்ஸ் அவார்டிங் மேட்ச்சில் என்ன சொல்கிறது, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த அக்ரிமெண்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி அம்பையரிங்க பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது என்னென்ன விஷயத்தில் அம்பையர்ஸ் வந்து மேட்சை அவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கன்சீட்ஸ் த டிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீமோட கேப்டன் எங்கள் டீம் தோத்துட்டோம் நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருனா அந்த டீம் கேப்டன் சொன்ன உடனே அம்பையர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னொரு டீம் எந்த டீம் சொன்னாங்களோ அவங்களோட அப்போசிங் டீமுக்கு நீங்கள் மேட்ச் வின்னு அப்படின்னு சொல்லி அவார்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப்பில் என்ன அப்படின்னா, இங்கே தான் நம்ம எதிர்பார்த்த விஷயமே நடக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து கன்சீட்ஸ் த டிஃபீட்டுங்கிறது என்ன சொல்லலாம், சிம்பிளாக வாக் ஓவர் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா, நம்ம லோக்கல் டேர்ம் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம், வாக் ஓவர் அப்படின்னு சொல்லிடுவோம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடந்துட்டுருக்கு ஆனால் ஏதோ ஒரு அம்பையர் வந்து நினைக்கிறாரு இந்த பிளேயரோ இல்லை இந்த பிளேயர்ஸோ ஏதோ ஒரு டீம்லேருந்து இவங்க விளையாடுறதுக்கு விருப்பப்படலை, விளையாட்டை வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ண இவங்களுக்கு விருப்பம் இல்லை, இவங்க விளையாட்டை வந்து முன்னே கொண்டு போகிற எண்ணத்தில் இவங்க இல்லை அப்படின்னு ஒரு அம்பையர் நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த அம்பையர் உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பார்ட்னர் இருக்கார்ல இன்னொரு அம்பையர் அவரு கூட போயிட்டு கன்சல்ட் பண்ணுவார். அவங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி அந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு அலசி ஆராய்வாங்க. அதை அலசி ஆராய்ஞ்சி ஆமாம் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, இந்த பிளேயரோ இல்லை இந்த பிளேயர்ஸோ இந்த டீமோ ஏ டீமோ இல்லை பி டீமோ ஏதோ ஒருத்தங்க ஏதோ ஒரு டீமில் ஏ டீமாக இருந்தாலும் சரி பி டீமாக இருந்தாலும் சரி எந்த டீமில் எந்த பிளேயர் இல்லை எந்த பிளேயர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவெடுப்பாங்க. இவங்க அதை தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க, இவங்க வேணும்ட்டே பண்ணுறாங்களா இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. அம்பையர்ஸ் இப்படி முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டீமோட, இப்போ ஏ டீமோட பிளேயர் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறாரு இல்லை ஒரு 4 பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஏ டீமோட கேப்டன்கிட்ட போய் பேசுவார் இதை பற்றி. அதை போய் பற்றி பேசும்போதும்
கேப்டனுமே அதுலேருந்து பின்வாங்காமல் அதே போக்கில் அப்படியே போகிறாரு. அவங்க பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே போக்கில் போகிறாரு. ஃபர்தராக மேட்சை வந்து கண்டினியூ பண்ணலை, கேமை ப்ரொசீட் பண்ணலை. அப்படின்னா இந்த சமயத்தில் அம்பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்பையர்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, இந்த கேம் எந்த டீமு மேட்சை ரெஃப்யூஸ் பண்ணுதோ, விளையாடுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுதோ அவங்க தோத்துட்டாங்க. அதாச்சும் இப்போ ஏ டீம் வந்து மேட்ச் விளையாட இன்ட்ரெஸ்ட் காட்டலை, ஃபர்தராக போகல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அடம் பிடிக்கிறாங்க, என்னன்னே தெரியல, சும்மானா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க, விளையாட ஒத்துக்க மாட்டுறாங்க, விளையாட மாட்டேன்றாங்க. அப்படின்னா அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அம்பையர்ஸ் மேட்சை அவார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் தோத்துட்டீங்க, ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு மேட்சை அவார்ட் பண்ணிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க, இந்த அவார்டிங் த மேட்சில் இந்த பிளேயர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னல, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. லா நம்பர் 42 சிக்ஸ்த் சப் டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு அம்பையருக்கு வந்து ஒரு பிளேயரை வெளியே அனுப்புறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த பிளேயர் ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, கோட் ஆஃப் கான்டாக்டில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, பிளேயர்ஸ் கான்டாக்ட் சரியில்லை அப்படின்ட்டு வெளியே அனுப்புறாருன்னா, அப்போ அந்த கேப்டன் வந்து அந்த பிளேயரை வெளியே அனுப்புறதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா, அப்பயுமே இந்த லால நீங்கள் கொண்டு வரலாம், அதையுமே நீங்கள் ரெஃப்யூசல் டு பிளே, மேட்ச் விளையாட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூசல் டு பிளேல கொண்டு வந்து அந்த டைம் அப்பையும் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் அப்பையும் நீங்கள் இந்த மேட்சை இன்னொரு டீமுக்கு, ஆப்போனன்ட் டீமுக்கு அவார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச்சில் இந்த ஆர்கியூ பண்ணுறது, அடம் பிடிக்கிறது, வீம்புக்குன்னா எதனா பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இவங்க வேணும்ட்டே பண்ணுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் வேணும்ட்டே பண்ணதை பார்த்துட்டோம், இவங்க இப்போ வேணும்ட்டே பண்ணலை, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு, இவங்களால் ஃபர்தராக மேட்சை ப்ரொசீட் பண்ண முடியலை அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்ல, இது வந்து ஜெனியூனான ரீசனாக இருக்கும். ஜெனியூனான ரீசன் என்னன்னு நான் சொல்ல விருப்பப்படல, சொன்னால் அதே ஒரு வேளை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கஷ்டமாக போயிடும். ஸோ ஒரு ஜெனியூனான ரீசனுக்காக மேட்சை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலை அப்படின்னா, அந்த ஜெனியூனான ரீசன் அக்செப்டபிள் அப்படின்னு அம்பையர்ஸ் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இதை வந்து ரெஃப்யூசலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாச்சும் ஒரு பிளேயருக்கோ ஒரு டீமுக்கோ மேட்சை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒத்துக்க முடிகிற காரணத்துக்காக தான் இவங்க டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த டைமிங்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் டைம், இப்போ ஒரு 10 நிமிஷம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த 10 நிமிஷத்தில் இன்டர்வல்ஸ் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டர்வல்ஸ் டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இஃப் இன்கேஸ் இன்டர்வல் இல்லை அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தை முழுசாக எடுத்துப்பாங்க. அந்த 10 நிமிஷத்தை அந்த டேவோட எண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 4:30 முடியணும் அப்படின்னு இருக்குன்னா, நடுவில் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒரு காரணத்தினால, இன்டென்ஷனலாக இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி டிலே ஆகி இருக்குது அப்படின்னா, அந்த 10 நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 4:40 வரைக்கும் அன்னையோட பர்டிகுலர் டேவோட கேமை, க்ளோஸ் ஆஃப் பிளேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வேணும்ட்டே இன்டென்ஷனலாக அடம் பிடிக்கிறது, இது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஏற்படுற ஒரு விஷயம், ஏற்படுற ஒரு தாமதம். சரிங்களா, இதுவே லாஸ்ட் ஹார் ஆஃப் த மேட்சாக இருந்தால், லாஸ்ட் டேவோட லாஸ்ட் செஷனோட கடைசி 1 மணி நேரமான கேமாக இருந்தால், இந்த காரணத்துக்காக இந்த பிளே வந்து கொஞ்ச நேரம் நின்ன காரணத்துக்காக அந்த பர்டிகுலர் லாஸ்ட் ஹாரோட மேண்டட்டரி ஓவர்ஸ், மினிமம் 20 ஓவர்ஸ் போடணும்ல, அந்த ஓவர்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் லாஸ் ஆனாலும் இந்த லாஸ்ட் டைமுக்காக நீங்கள் அந்த ஓவர்ஸை கம்மி பண்ணக்கூடாது, கம்பல்சரி 20 ஓவர் போட்டுருக்கணும், அந்த 20 ஓவர் போடுற வரைக்கும் பிளேவை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க நம்ம பார்த்த 16.1, 16.2, 16.3. இதில் உங்களுக்கு புதுசாக இருந்த விஷயம் 16.3. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.